بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم என்ன போய் மெஸ்ல வேலை செய்ய சொல்றீ? உனக்கு மனசாட்சியே இல்லையடா. பாக்கிறதுக்கு அப்படி இருந்த என்ன பிரயோஜனம்? புத்தி நல்லா இருக்கணும்ல. உனக்கு நல்ல புத்தி வரணும்னா வேலைக்கு அனுப்புறேன். ரோட்ல நடம் பிடிக்காம வாமா. பாக்குறவங்க நாலு பேர் மட்டமா பேசுவாங்கடா, உனக்கு அது அசிங்கமா இல்லையா? உழைச்சி வேலை செய்யறதுல எந்த அசிங்கமும் கிடையாது. அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடுறது, கோல் மூட்டி விடுறது, தேடி போய் சிண்டு முடிச்சு விடுறது, இதெல்லாம் தான் அசிங்கம். அந்த அசிங்கத்தை இனிமே பண்ண கூடாதா உங்களை இங்க வேலைக்கு செத்துறேன். வாய மூடிட்டு வாங்க. எதிர்பார்க்கறது மூணே மூணு விஷயம் தான். ஒண்ணு சுத்தம், வர்றவங்க சங்கடப்படாம சந்தோஷமா சாப்பிடணும். ரெண்டாவது டேஸ்ட், ஏன்னா இங்க சமைக்கிறது எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும். மூணாவது உபசரிப்பு, பசியோட வர்றவங்க கிட்ட கோபத்தை காட்டாம அன்பா அனுசரணையா உபசரிக்கும். இவன் பெரிய மொக்கப்பிள்ளடா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மெஸ் நடத்துறதுனால தான் 10 வருஷமா நல்லா ஓடுதுன்னு சொன்னேன். நான் மெஸ் நல்லா வளர்றதுக்கு காரணம் மூணே மூணு பாயிண்ட் சொன்னேனே, அதை ஒழுங்கா வழிநடத்துறது யார் தெரியுமா? எங்க அம்மாவும் என் ஒய்ஃபும் தான். எங்க அம்மா பேர் லட்சுமி, இவங்க என் ஒய்ஃப் பேர் ராணி. இவங்களை மாதிரி ஒத்துமையான மாமியா மருமகளை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவாங்க. பொதுவாக நான் விளையாட்டுகளை வேலைக்கு சேர்க்கறது இல்லை. அவங்க ரெண்டு பேரும் நான் ஒரு ஆள் மூணு பேர் போகணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தம்பி மனவரே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். இந்த மாதிரி விஷயம்னு சொன்னப்பல சரி கூட்டுவாங்க அதான் சொன்னேன். நீங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களாகவும் ரொம்ப அப்பாவியாகவும் இருக்கிறீங்க. இங்கே இந்த வேலை தான் கணக்கலாமா? எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும். காய் எண்ணெய் இருக்கிறது, பாத்திரம் விளக்குறது, தண்ணி பிடிக்கிறது, அடுப்பு அப்பப்போ பார்த்துக்கிறனும். சாப்பிட்றவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அப்பப்போ சப்ளையும் பார்த்துக்கிறனும். எந்த வேலையும் சொணங்கி நிற்கக்கூடாது. தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற இடத்துல போய் நிற்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் கரெக்டாக நிற்போம். சந்தோஷம். இப்போவே நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். என்ன பண்ணுங்க மனோகரா? ஆமாம், ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் மனோகர் போ. என்னம்மா? ஏண்டா அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்டியா? பாத்திரம் விளக்கணுமா, தண்ணி பிடிக்கணுமா, சப்ளை பண்ணணுமா, சமையல கவனிக்கணுமா? ஆமா. ஏண்டா இந்த வயசுல நாங்க இத்தனை வேலையை ஓடி ஆடி பார்க்க முடியுமா? ஓவர்லோடுடா. அம்மா எத்தனை வேலை இருந்தாலும் நீங்க ஒரு நேரத்துல ஒரு வேலை தானே பார்க்க போறீங்க? பாத்திரம் விளக்கும் போது பாத்திரம் மட்டும்தான் விளக்க போறீங்க, காய்கறி நறுக்கும் போது காய்கறி மட்டும்தான் நறுக்க போறீங்க. அடே அப்பா, புதிய அறிவு பொழுது கண்டுபிடிச்சிட்டோம். டேய் இதெல்லாம் இந்த வயசுல செய்ய முடியுமா? செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் யோசிச்சுதான் உங்களுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஒழுங்க வேலையை பாருங்க, புரியுதா? என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் என் மனசு மாறாது. அம்மா டேய் நான் எனக்காக சொல்லலடா, உனக்காக சொல்றேன். வயசான அம்மாவை வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தினா நீ செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போவே. அங்கே என்ன கொப்பரையில உன்னை போட்டு நல்லா வருப்பாங்கடா. பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலையே பண்ணல. உயிரோடு இருக்கும்போது உங்க இம்சை இல்லாம இருந்தாலே போதும். அப்புறம் ஒரு விஷயம், நாராயண அம்மாவும் சம்சாரமும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறத நீயே பார்த்தல, அது அப்படியே இருக்கணும். உங்களோட கோணல் புத்தியை காமிச்சு ஏதாவது கோல் மூட்டி பிரச்சனை ஏதாவது வந்துச்சு நல்லா காசு. அவர் நானும் ஒரே தொழில இருக்கோம். ஒருத்தர் தயவு இன்னொருத்தருக்கு வேணும். அதனால நீங்க பண்ற சிக்கல் எனக்கு பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும், புரியுதா? வாழை சுட்டிட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ணு. வாங்க. என்ன பண்ணாரா? இல்லண்ணே ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருச்சு. சரி, இப்ப உங்க பாடு அவங்க பாடு, நல்லபடி ஒர்க் பண்ணுவாங்கண்ணே. நான் வரேன். நல்லது. அம்மா ராணி, இவங்க ரெண்டு உள்ள கூட்டு போமா? சரி.
வாங்கம்மா, பாத்திரம் கழுவுறதுக்கு நிறைய இருக்கு, வாங்க. அக்கா, வீட்ல கூட பாத்திரம் விளக்குனது இல்லக்கா, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சேக்கா. பொறக்குண்டி, இதுக்கு ஒரு விடிவு காலம் பொறக்கும். பொறக்குங்கற? பொறக்க வெப்போண்டி. இப்ப பாத்திரத்தை கழுவுவா. சுவிட்ச் ஆஃப் னு வருது. அம்மாச்சிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. இப்படி தெரு தெருவா தேட விட்டுட்டாலே. ஏ கோபிடி, அட்டன் பண்ணி தொல, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, அத்தை நான் கோபி பேசுறேன். சொல்லு கோபி. இல்ல, கலைவாணி போனுக்கு ட்ரை பண்ணேன், அது சுவிட்ச் ஆஃப் னு வருது. அதான் அது கிட்ட போனை கொஞ்சம் குடுக்குறீங்களா? குடுக்குறதா? புரியலையே. அது ஒண்ணுல கோபி, அவ தூங்குறா. தூங்குதா? இப்ப வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா? ஆமா, புதிய இடம், நைட் சரியா தூங்கல போல இருக்கு. காலையில டிபன் சாப்பிட்ட உடனே கண்ணை சொக்குதுன்னு சொன்னா, முன்னாடி போய் உட்கார்ந்தாலும் சிலு சிலுன்னு காத்து வந்துச்சா, அப்படியே தூங்கிட்டா. ஏ, நான் போய் எழுப்பணுமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், தூங்கட்டும். எந்திரிச்சோம், நான் போன் பண்ணேன்னு சொல்லுங்க. சரியா, தூங்கு தூங்கு. சரி கோபி, நான் வச்சறேன். என்னம்மா தூங்கிட்டு இருக்கா? அடிச்சு விடுற. அவங்க வந்து கேட்டா என்ன சொல்வா? அதாடி, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. வந்த உடனே கேப்பாங்க, ஊர் ஊரா தேட வேண்டியதே. எங்கேயாச்சும் அவ இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்க, நமக்கு கெட்ட நேரந்தே. எல்லாம் முன்னால வந்ததுமா? விளங்காத வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அவளை திட்டி அவ பெரிய ரோஷக்கறி கொடுக்க மாதிரி கிளம்பி போயிட்டான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மாட்டிட்டு முழிக்கிறோம். எல்லாம் ஜேனரும் என்னடி ஏ மேல பாயிர, என்ன ஓனேரம் எரிச்சல கலப்பாதமா? என் மக கிடைச்சிட்டாலேன்னு நான் சந்தோஷப்பட முடியாம, எந்த குழந்தையோ காணாம போயிட்டாலேன்னு வருத்தப்படுற மாதிரி ஆயி போயிடுச்சு என் நிலைமை. எல்லாமே உன்னாலதான். அவங்க வந்ததும் என்ன நடக்க போதோ? திரும்ப திரும்ப என்னையவே சொல்லாதடி, நான் மட்டும் பாத்துட்டே, நீ தானே சேர்ந்து திட்டின. என்னைய மட்டும் குத்த சொல்லாதடி. புலம்புறத விட்டு தொலடி, ஊரு புறா போய் துப்புரா தேடி பாப்போம். கடவுளே, அவ கிடைக்கணுமே. ஐயா, சாப்பாடை ரசிச்சு சாப்பிடு, அது கூட சண்டை பிடிக்காத. அந்த முருங்கைக்காய் உன்ன என்ன பண்ணுச்சு? அதை ஏன் இப்படி போட்டு இமிச பண்ற சார்? முருங்கைக்காய் உறிஞ்சி சாப்பிடுறது தப்பா? உறிஞ்சறது தப்பு இல்ல, நீ உறிஞ்சற உறிஞ்சல அப்படியே மூளைக்கு போயிருமான்னு இருக்கேன். உங்கூட தானே சிங்கப்பூர்ல இருந்த, அப்படி இந்த மாதிரி டீசென்சியான விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா சார்? ரொம்ப ஓட்டாதீங்க சார், அவர் எனக்கு சொல்லி தரணுமாக்கும் சார். சிங்கப்பூர்ல உங்க மருமகன பல பிரச்சனைகள் இருந்து பாதுகாத்தவன் சார் நானு. எப்படி அப்படி வாய் குசம் போய் சொல்றேன்? வந்த பிரச்சனை எல்லாமே உண்டானதானடா. என்ன கரணே, நான் சொல்றது உண்மை தானே? உண்மை. சாப்பாடு மேல சத்தியமா? தம்பி தம்பி, சாப்பாடு மேல சத்தியம் பண்ணாதீங்க. அப்புறம் கோபி, ஒரு பத்து சாப்பாடு வாங்கி அந்த தர்காக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் நீ சூர்யாவும் உங்க கையினால குடுத்து வந்துருங்களேன். சரிமா, சாப்பிட்டு போயிட்டு வந்தோம். சரியா, நல்ல விஷயமா இருக்க சிவகாவியம்மா. மனுஷர்களுக்கு உபகாரம் பண்றது இருக்க, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய உபகாரங்கள்லயே பெரிய விஷயம். நீங்க சாப்பாடு கொடுக்கற வேலைய பாருங்க, நான் அப்படியே சாப்பிட்டு பெரிய கடவீதி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் இப்பவே போறேன்ப்பா. Thank you.
நடக்குதே சார்? என் கையாலதான் உனக்கு சாவு. சார் நீங்க எங்க எங்க? அது சார் குடும்பத்தோட நாங்க தர்காக்கு சாமி முறதுக்காக வந்தோம். இதுதான் சார் சூர்யா, நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கோபி அருமையான பையம்மா, பல காலம் அவங்க கூட சந்தோஷமா வாழும். சார் எங்க அம்மா இவங்க அப்பா எல்லாரும் வெயிட் பண்றாங்க, உங்களை பார்த்தாங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க சார். சரி பா, வாங்க. அம்மா வந்திருக்காங்களா? நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா சார்? இல்ல இல்ல, அவங்களும் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க நினைக்கிறேன். அக்கா எனக்கு ஒரு டவுட். என்னடி இந்த காயெல்லாம் ஏன் நறுக்கணும்? அப்படியே முழுசா குழம்புல போட்டாலும் வேக தானே செய்யும், எதுக்காக நறுக்கி போடணும்? ரொம்ப சயின்டிபிக்கா கேக்குறேன், ஆனா இதே இத்தனை நாளா கேக்கல. இத்தனை நாளா இவ்வளவு காய்கறி நறுக்க வேண்டிய அவசியம் வரல, அதான் கேக்குறேன். நீ அப்படி இப்படி யோசிக்கிற? நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? காயே போடாம குழம்பு வச்சா ஆகாதா? குழம்புனா காய் போட்டே ஆகணுமா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தோணுச்சு. ஏன்னா காய் அறுத்து அறுத்து கை விரல்லாம் வலிக்குது. சாப்பிடலீங்களா? எங்கம்மா மாவு பிசைஞ்சிட்டு கையெல்லாம் மாவா இருக்குல்ல? சாப்பிடாம இருந்தா வயிறு என்னத்துக்காகிறது? இந்தங்க சாப்பிடுங்கம்மா. அத்த சாப்பிடுங்க அத்த. இந்தங்க. ஆ சொல்லுங்க. மாமியாருக்கு ஊட்டி விடுறாடி, எந்த உலகத்திலயாவது இது நடக்குமா? கலிகாலம் கடந்து இதுதான் என் வாழ்நாள்ல இப்படி ஒரு அநியாய அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. மாமியார் மருமகன் எப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு, ஆனா இவளுக்கு அது மீறிய நடந்துக்கிறாளுக. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு பிரியமா இருந்தா அது எப்படி நார்மல் குடும்பமாகும்? பைத்தியக்காரத்தனமா இல்ல இருக்கு. கரெக்டா சொன்னக்கா. என்னக்கா யோசிக்கிற? இல்ல கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கும் போது எப்படி பாத்துட்டு பேசாம இருக்க முடியும்? அக்கா இதுகளை இப்படியே விடுறது நியாயம் இல்ல, ரெண்டுத்தையும் பிரிச்சு விட்டுருவோமா? கரெக்ட். ஏன் மனசுல அதுதாண்டி தோணுச்சு, என்ன மாதிரி தாண்டி நீயும் திங்க் பண்ற, அதனால தாண்டி நம்ம அக்கா தங்கச்சி. ஆமாக்கா. அக்கா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குக்கா. என்னடி சொல்றேன்? நாம இதுகளுக்குள்ள சண்டை மூட்டி பிரிச்சு விட்டுட்டோம்னு வையி, உன் மகன் கண்ணாடிக்கார மனோகரனுக்கு இது தெரிஞ்சதுன்னா ஐயோ இதுங்களை இங்க அனுப்பக்கூடாது, ஏழரை கூட்டுதுன்னு சொல்லி நம்மளை வேலைக்கு அனுப்ப மாட்டான். இந்த காய்கறி கட் பண்ற கொடுமையில இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். சூப்பர். நானும் இதே பாயிண்ட் தான் யோசிச்சேன். எப்படி பொருத்தம் பத்தியா நமக்குள்ள? அக்கா இப்ப எனக்கா பண்ணலாம், உடனடியா நம்ம ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? அப்படி உடனே ஏதாவது பண்ணா டவுட் வரும். நாம ரெண்டு பேர்கிட்டயும் க்ளோஸா பழகணும், அதுங்க நாம பேசுறது எல்லாம் நம்பணும். அடுத்து அந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்த பிறகுதான் தெரிய கிள்ளி வெடிய பத்த வைக்கணும். நான் மாமியார் கரை கிட்ட க்ளோஸ் ஆற, நீ மருமகளை டார்கெட் பண்ணு. ரெண்டு பேரும் நம்ம கண்ட்ரோல்ல வந்த பிறகு அட்டாக் ஆரம்பிப்போம்.
கத்தர விடுவோம் டி. ஊட்டி விட்டுறாளுங்களாம்ல, நம்ம வீட்டுல இருந்தா மருமக இருக்கா. நாம எப்பயாவது இந்த மாதிரி அசிங்கமா நடந்திருக்கோம். இதுங்களுக்கு சரியான படம் கத்து கொடுக்கணும் டி. இப்ப கத்திரிக்காவை கட் பண்ணும், அடுத்து அந்த குள்ளு கத்திரிக்காவையும் நெட்ட கத்திரிக்காவையும் கட் பண்ணும். என்னங்க, எங்க போயிருந்தீங்க? நான் அந்த பக்கமா உங்களை தேடிட்டு வந்தேன், நீங்க ஆளை காணோம். எங்க, நான் பேசுறது கவனிக்காம என்ன யோசனையில இருக்கீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்ன யோசனையில இருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்னங்க ஆச்சு? உங்க முகம் வேற ஒரு மாதிரியா இருக்கு. என் முகம் எப்படி இருக்கு? என்னமோ பேய பார்த்துட்டு வந்த மூஞ்சி மாதிரி இருக்கு. பேய பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கா? ஆமா, நான் கதிரேசனை பார்த்தேன். அவரு கதிரேசனை பார்த்தீங்க?